வணக்கம் நண்பர்களே, மில்மேக்கர் உங்களை இனிது வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம ரோட்டோரத்திலேருந்து வாங்கிட்டு வந்த நுங்கு பதநீர் பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம தமிழ்நாடு மாநிலத்தோட மரம்னா அது பனைமரம் தான். அந்த காலத்தில் தமிழ்நாடு மாநிலத்தில் நிறைஞ்சு கிடந்தது இந்த பனைமரம். ஆனால் இன்றைக்கி இதனுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இந்த பனைமரத்திலிருந்து பனங்கிழங்கு, நுங்கு, பதநீர், சேகாய், பனங்கற்கண்டு, பனங்கருப்பட்டி இதெல்லாம் கிடைக்குது. இந்த பதநீரை நம்ம வெயிலுக்கு குடித்தோன்னு சொன்னால் நம்ம உடம்புல உள்ள சூட்டை தணித்து இது நமக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு இயற்கை பானமாக இருக்குது. நம்ம இந்த குளிர்பானங்களை எல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி இயற்கையான பானங்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கணும், நம்ம குழந்தைகளுக்கும் பழக்கி விடணும். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் டம்ளரில் பதநீர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதோட பனை ஓலையில் சின்ன சின்னதாக பிச்சு போட்டு வச்சுருக்கிற நுங்கையும் இதோட சேர்த்திக்கலாம். இந்த நுங்கில் ஒரு தோல் இருக்கும், அந்த தோலில் ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும். இந்த துவர்ப்பு சுவையை நம்ம வந்து உணவில் தவிர்த்துட்ருக்குறோம். இதை நம்ம சேர்த்திக்கணும், அப்போ தான் உடம்பு ரொம்ப நலமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நுங்கையும் பதநீரையும் ஒன்று சேர்த்தி பார்க்கும்போதே நமக்கு கண்ணே குளிர்ச்சியாக இருக்குது, பார்க்குறக்கே குளிர்ச்சியாக இருக்குது. இது அந்தளவுக்கு குளிர்ச்சி நிறைஞ்ச ஒரு உணவு. இதை நம்ம என்ன பண்ணணுன்னா நம்மளும் குடிக்கணும், குழந்தைகளுக்கும் குடிக்கிறதுக்கு பழக்கி விடணும். அடுத்தது தமிழும் தமிழரும் எப்படி ஒன்றா இணைஞ்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி பனைமரமும் நம்ம வாழ்க்கையோடு ஒன்றா இணைஞ்சிருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து இந்த பனைமரத்தினுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுனால இதை விற்கிறவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம மேம்படுத்துறதுக்காக அவங்கக்கிட்ட பேரும் பேசாமல் இதை நம்ம வாங்கி சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பனை ஓலையில் நொங்க போட்டு அதில் பதநீர் ஊற்றி கொடுப்பாங்க. இதை நம்ம அப்படியே ஓலையோடு குடித்தோம்னா அதனோடய சுவையே தனிதாங்க. இதை நம்ம குழந்தைகளுக்கும் பழக்கி விடணும். நம்ம தோட்டம் காட்டு பகுதிகள்லையெல்லாம் இந்த மரத்தை நடுறதுக்கு நம்ம பெருமுயற்சி எடுக்கணும். அப்போ தான் இந்த மரத்தினுடைய பயனை நம்ம முழுமையாக நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி.